கால புருஷனுக்கு 9, உங்க ராசிக்கு 11. உங்க ராசிக்கு 11 ஆப்ரேஷன் சர்ச்சஸ் பேஷண்ட் ஃபெயிலியர். உங்க ராசிக்கு 11 இருந்து புண்ணியம் இல்லை. ஏன்னா என்ன சொல்லுவோம், எல்லாரும் நம்ம கிளைண்ட் என்ன சொல்லுவோம், அவர் அசுர குருங்க, இவர் தேவ குருங்க, அவர் அசுரத்தன்மையிலே இருக்கிறவங்க, அசுரத்தன்மையிலே இருக்கிறார். பி ஆடி கார் கொடுக்குறாரு, எம்டபிள்யூ கொடுக்குறாரு. நம்மளாம் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய குணங்கள் கொண்டவர்கள் நம்ம. அவங்க பாட்டுக்கு அவங்க வேலை செய்வாங்க, அவங்க பாட்டுக்கு அவங்க வேலை செய்வாங்க. மிதுன லக்னமாக இருக்கும், சுக்கரன் இருப்பார், 10 சுக்கரன் இருப்பார், நாட்டிய பேரொழியாக வருவாங்க, இசையில் வல்லுநராக வருவாங்க. அவர் பாட்டு ராகு தேசத்தில் சுக்கர புத்தியாக இருக்கும், வெளிநாடு போவாங்க. சுக்கர தேசத்தில் ராகு புத்தியாக இருக்கும், சனி தேசத்தில் புதன் புத்தியாக இருக்கும். இதெல்லாம் சுப பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பு, இதெல்லாம் சுப பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பு, நற்பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பு. பார்க்குறோம்ல, 7 வயசு குழந்தை நாட்டியம் ஆடுதுன்னா என்ன அர்த்தம், அதுக்கு உச்சம் பெற்ற சுக்கரன் இருக்குதுன்னு அர்த்தம். 7 வயசு குழந்தை அங்கே நாட்டியம் ஆடும். 70 வயசில் வந்து ஒரு நிர்மாணம் பண்ணுறாங்கன்னா அதுக்கும் சுக்கரன் வேணும், குருவும் வேணும். ஏற்கனவே விநாயக பெருமானை சுக்லாம்னு தான் நம்ம சொல்கிறோம், சுக்லாம் பிரதரம் விஷ்ணு, பார்த்தீங்களா, சுக்லாம் பிரதரம்னு தான் சொல்கிறோம். அந்த குருத்தினுடைய ஆளுமை நமக்கு இருக்க வேண்டும். அப்போ தனுசு ராசிக்கு 11 லாபாதிபதி, ஏற்கனவே காலப்புரசுக்கு பாக்கியாதிபதி. அப்போ 18/9/2024 டு 13/10/2024 இந்த கோச்சாரத்தில் மிக அந்த அமைப்புக்காவது நல்ல பலனை கொடுக்கணும். எந்த அமைப்புக்கு, பாக்கியத்தில் இருக்கிற அமைப்புக்கும் லாபாதிபதியாக இருக்கிற அமைப்புக்கும் ஒரு நல்ல பலனை கொடுப்பணும். சுக்கரம் கொடுத்தா ஆக வேண்டும், ஏன்னா அவர் சுப கிரகம், அவர் ஒரு சுபர் மட்டுமல்ல 100% பியூர் வைரம், 100% ஒளி, அப்படிப்பட்ட கிரகம், மிக அருகில் உள்ள கிரகம். அதனால தான் எல்லாத்தையுமே நமக்கு கொடுக்குது, தெரிஞ்சுக்கிடுச்சு. இவனுக்கு எதை செஞ்சால் நம்ம நல்லதை கொடுப்போம், நல்லது செய்யும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிடுச்சு. அப்போ காலப்புருஷனுக்கு பாக்கியாதிபதி உங்கள் சுக்கரன் இருக்கக்கூடியது உங்கள் ராசிக்கு 11 நிச்சயமாக ஒரு நல்ல பலனை கொடுக்கும். உங்கள் ஜாதகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், உங்கள் ஜன ஜாதகத்தை எடுத்துக்கொண்டால் அதில் கண்டிப்பாக சுக்கரன் எப்படி இருக்காரு, திரிகோணாதிபதியா, வனம்பரமா, மீச பங்கராஜ யோகமா, கேந்திராதிபதியா, எல்லாத்தையும் கணக்கெடுப்பேன். என்ன லக்கணம், விருச்சிக லக்கணமா, மீன லக்கணமா, இதெல்லாம் கணக்கீடு செய்தால் நிச்சயம் உங்கள் தசா பற்றி அதோடு கம்பேர் பண்ணும்பொழுது அதுக்கு தகுந்தவாறு ஆலயங்களுக்கு செல்ல வேண்டும், அதுக்கு தகுந்த ஆலயங்களுக்கு செல்ல வேண்டும். அப்போ எப்படிப்பட்ட ஆலயங்களுக்கு செல்லணும், நிச்சயமாக குரு சம்பந்தப்பட்டது ராகவேந்திரார், ஷாய்ராம், அப்படிப்பட்ட வழிபாடு, அம்பாள் வழிபாடு, தேவி பவானி அஷ்டகம், பவானி அஷ்டகம், லிங்காஷ்டம், பவானி அஷ்டகம் படித்தாலே போதும். லலிதா சஹஸ்ரநாமம், லலிதா சஹஸ்ரநாமம் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு மேலே போயிடும். லலிதா சஹஸ்ரநாமம் எந்த அளவுக்கு உட்புகுந்து படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நம்ம போயிடும். அப்படிப்பட்ட தன்மை வாய்ந்தது லலிதா சஹஸ்ரநாமம். காயத்ரி மந்திரங்கள், காயத்ரி மந்திரங்கள், 24 அச்சரங்களுக்கு உள்ள காயத்ரி மந்திரங்கள், இதெல்லாம் பண்ணிட்டு வரும்பொழுது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நமக்கு